யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் தேவாலயத்திற்குள் நுழைந்த கும்பல் ஒன்று அருட்தந்தையரின் கழுத்தில் கத்தி வைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பில் தற்பொழுது செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் குப்புலான் பகுதியில் நபர் ஒருவர் வீதியில் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. இது தவிர கொழும்பில் கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் மீன்களை இணையதளத்தின் ஊடாக விற்பனை செய்வது தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் நேற்றைய தினம் தேவாலயத்திற்குள் உள்நுழைந்த மர்ம கும்பல் ஒன்று அருட்தந்தையரின் கழுத்தில் கத்தி வைத்து பெருந்தொகையான பணத்தினை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. உண்டியல் பணம் மற்றும் பங்குத்தந்தை வைத்திருந்த பணம் என சுமார் 45,000 ரூபாய் பணத்தினை 4 பேர் கொண்ட கும்பல் இவ்வாறு உள்நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் அண்மை காலமாக தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பல வீடுகளுக்கு நுழைந்து நகைகள் பணத்தை கொள்ளையிட்டு வருகின்றது சில கும்பல்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது தேவாலயத்திற்குள் நுழைந்து அருட்தந்தையரின் கழுத்தில் கத்தி வைத்து அங்கிருக்கின்ற உண்டியல் பணத்தையும் அருட்தந்தை கையில் வைத்திருந்த பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சட்ட ஒழுங்கு எந்தளவுக்கு இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. ஒரு தேவாலயத்தில் இருக்கின்ற அருட்தந்தைக்கே இங்கு பாதுகாப்பில்லை. ஒரு மனிதன் யாருக்கு பயப்படாவிட்டாலும் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவாலயத்திற்குள் நுழைந்தே கும்பல் என்று பணத்தை திருடுகின்ற அளவிற்கும் கோயில் உண்டியல் பணத்தை திருடுகின்ற அளவிற்கும் தற்பொழுது முன்வந்திருக்கின்ற என்று சொன்னால் என்று சாதாரண குடும்பங்களின் நிலை என்னவென்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இது தொடர்பாக போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கும்பல்களை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வந்து அமைதியான வாழ்வை ஒன்றை யாழ்ப்பாண மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு அரசு அதிகாரிகள் உட்பட சமூக ஆர்வலர்களும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் குப்புலான் பகுதியில் நேற்றைய தினம் வீதியால் சென்ற நபர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. தோட்ட வேலைக்காக நேற்றைய தினம் காலை 6 மணி அளவில் சென்றவர் தோட்ட வேலையை முடித்துவிட்டு நண்பர்கள் அளவில் வீதியால் வீடு செல்லும் போதே இவர் இவ்வாறு விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது தவிர இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் மீன்களை இணையதளத்தின் ஊடாக விற்பனை செய்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடற்தொழில் இராஜாங்க அமைச்சர் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். இணையத்தின் ஊடாக இவ்வாறு மீன்களை கொள்வனை செய்யும் பொழுது வீடுகளுக்கு சென்றே வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கொழும்பு மற்றும் கொழும்பின் புறநகர் பகுதியில் முதல்கட்டமாக இந்த சேவையை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தூர நோக்கை இலக்காக கொண்டு இவ்வாறு கடற்தொழில் அமைச்சு மற்றும் கடற்தொழில் சமாசங்கள் இணைந்து அனைவரது யோசனையிலும் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வது கடற்தொழில் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.